பூவோட அடிப்படையில் தாவரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். அது பூக்கும் தாவரம், பூவா தாவரம். பேஸ்ட் ஆன் ஃப்ளார், பிளான்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டூ டூ மெயின் குரூப்ஸ், ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ் அண்ட் நான் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். விதை அமைந்திருக்கும் தன்மையை வச்சு தாவரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று ஆஞ்சியோஸ்பர்ம்கள், மூடிய விதை தாவரங்கள். இன்னொன்று ஜிம்னோஸ்பர்ம்கள், திறந்த விதை தாவரங்கள். Based on the position of seed, plants can be divided into two groups, angiosperm and gymnosperm. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வாழிடம், ஹேபிடேட். ஒவ்வொரு உயிரினமும் உயிர் வாழவும் இனப்பெருக்கம் செய்யவும் தேவைப்படும் இடமானது அதன் வாழிடம் ஆகும். கடலோட அடிமட்டத்திலிருந்து மலையோட உச்சி வரைக்கும் தாவரங்கள், விலங்குகளோட வாழிடங்கள் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் Types of Habitat, வாழிடத்தின் வகைகள். அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது Aquatic Habitat, நீர் வாழிடம். நம்ம குளத்துலலாம் பார்த்துருப்போம், சில செடிகள், சில தாவரங்கள் வந்து நீரில் மிதந்துட்டுருக்கோம். தாமரையோட இலைகள் வந்து நீரில் மிதந்துட்டுருக்கோம். தாமரையோட தண்டு வந்து நீரில் மூழ்கி இருக்கும். அதோட வேறு வந்து சேரில் புதைந்த நிலையில் இருக்கும். நீர் வாழிடம் அப்படிங்கிறது நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாகவோ நீர் சூழ்ந்து காணப்படும். இதில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து நன்னீர் வாழிடம், ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். ஆறுகள், குளங்கள், குட்டைகள், ஏரிகள் இதெல்லாம் நன்னீர் வாழிடங்கள். ஆகாய தாமரை, அல்லி, அதுக்கப்புறம் தாமரை இதெல்லாமே நன்னீரில் காணப்படுற தாவரங்கள். ரிவர்ஸ், லேக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் பூல்ஸ் ஆர் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். வாட்டர் ஹயாசின், வாட்டர் லில்லி அண்ட் லோட்டஸ் ஆர் சீன் இன் த ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிடேட். இன் தீஸ் பிளான்ட்ஸ் ரூட்ஸ் ஆர் வெரி மச் ரிடியூஸ்ட் இன் சைஸ். ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் ஏர் சாம்பர்ஸ் தட் அலோ அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் டு ஃப்ளோட் இன் வாட்டர். உலகின் மிக நீளமான நதி நைல் நதியாகும். இது 6,650 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்தியாவின் மிக நீளமான நதி கங்கையாகும். இதன் நீளம் 2,525 கிலோமீட்டர் நீளம் உடையது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உலகத்தோட மிக நீளமான நதி எது, அதோட டிஸ்டன்ஸ் என்ன, அப்புறம் கங்கை நதியோட டிஸ்டன்ஸ் என்ன, இதெல்லாமே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பூமியோட மேற்பரப்பானது 70% கடல் நீரால் சூழப்பட்டுள்ளது. கடல் நீர்லேயும் தாவரங்கள் வாழ்கிறது. பூமியின் மொத்த ஒளிச்சேர்க்கையில் சுமார் 40% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுது. உதாரணத்துக்கு கடல் பாசிகள், கடல் புற்கள், நில ஈரத்தாவரங்கள், புற்கள் மற்றும் தாவர மிதவைகள். தாவர மிதவைகள் அப்படிங்கிறது தனித்து நீரில் மிதக்கிற பாசிகள். மெரைன் வாட்டர் ஹேபிடேட், ஃப்ரம் அவுட்டர் ஸ்பேஸ் அர்த் லுக்ஸ் லைக் அன் ஆசம் ப்ளூ மார்பிள். தட் இஸ் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த அர்த் சர்ஃபேஸ் மோர் தென் 70% இஸ் கவர்ட் பை ஓஷன்ஸ். ஓஷன்ஸ் ஆல்சோ சப்போர்ட் த க்ரோத் ஆஃப் பிளான்ட்ஸ். மெரைன் பிளான்ட்ஸ் பெர்ஃபார்ம் அபவுட் 40% ஆஃப் ஆல் ஃபோட்டோசிந்தசிஸ் தட் அக்கர்ஸ் ஆன் த பிளானட். எக்ஸாம்பிள் மெரைன் ஆல்கே, சீ கிராஸஸ், மார்ஷ் கிராஸ், ஃபைட்டோ பிளாங்டன்ஸ். தாமரையின் இலைக்காம்பில் உள்ள காற்று இடைவெளிகள் ஏர் ஸ்பேசஸ் நீரில் மிதக்க உதவுகின்றன. 470 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்கள் மாஸ்கள் மற்றும் லிவர் ஓட்ஸ். தென்னமெரிக்காவில் உள்ள அமேசான் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கிறது.